Good afternoon, students. Take your student reader book, SR number 23, page number 28. Today we are going to see the poem, The Village. Title of the poem is The Village. Okay. As usual, what we have to do first? We have to read this poem first, then only we can understand what they given in this poem. Okay, now I am going to read. You also follow me, okay? During the daytime, the village is bustling and bright. The sun shines down, spreading its light. The yellow mustard with its green strands sways and waves standing on the land. The grinning faces to the school, they run, they scribble, read, laugh and have fun. While their parents venture out to earn, tired and hungry, for home they return. The night time makes the village silent and dark. The cows don't moo and the dogs don't bark. Everyone is fast asleep in their beds. They all are resting their tired heads. When the night is done, up comes the sun and the buzzing in the village will return. Okay, namo ippon read poem complete paniyaachu. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சம் வொக்காபரி வேர்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்கள், பஸ்ட்லிங், BUSTLING, பஸ்ட்லிங். பஸ்ட்லிங் மீன்ஸ் மூவிங் இன் அண்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் பிஸி வே, விச் மீன்ஸ் ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு மார்க்கெட் ஆர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த பிளேசஸ் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா, அந்த பிளேஸ் எப்போவுமே எப்படிமா இருக்கும், ரொம்ப ரஷ்ஷாகவும் அண்ட் பிஸியாகவுமே இருக்கும் இல்லையா? பீப்புள் அங்கே எப்படி இருப்பாங்க, எப்போவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆல்சோ அவங்க ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருப்பாங்க, ஒரே இடத்துல இருந்துகிட்டே இருப்பாங்களா இல்லை, அவங்களுக்கு அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஒர்க்குக்காக அவங்க மூவ் ஆகிட்டே இருப்பாங்க இல்லையா? அதை தான் நம்ம பஸ்ட்லிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆன்சர் இஸ் மூவிங் இன் அண்ட் energetic and busy way. Okay, va? Next, paathingana, strands. 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 Third line la inga irukku paarenga. Strands means a thin thread of something. A thin thread of something. For example, ipo neenga or hair illati thread edho onnu eduthukonga. Adu romba lace a irukku illaya, romba idha irukku. Adoda oru rendu moonu no onna seithanumna eppadi irukku? ரெண்டு மூணு இல்லை, ஒரு 10-15 முடிய ஆர் 10-15 த்ரெட்டு, அந்த இதை வந்து சேர்த்தனம்னா எப்படி இருக்கும், ஒரு நமக்கு ஒரு தின்னான த்ரெட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எ தின் த்ரெட் ஆஃப் சம்திங். அந்த தின் த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்னவா பண்ணுறோம், நம்மளோட க்ளோத்ஸ் அண்டு பெட்ஷீட் இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணுறோம், மேக் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எ தின் த்ரெட் ஆஃப் சம்திங். ஸ்டான்ஸ் மீன்ஸ் எ தின் த்ரெட் ஆஃப் சம்திங். ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரின்னிங், GRINNING, க்ரின்னிங். க்ரின்னிங் இங்கே இருக்குது பாருங்கள், செகண்ட் பேராகிராஃபில் ஃபஸ்ட் லைனில் இருக்குது க்ரின்னிங். க்ரின்னிங் மீன்ஸ் ஸ்மைலிங் வைல்லி, அதாவது நம்ம லைட்டாக ஸ்மைல் பண்ணுறது வேறு, லாஃப் பண்ணுறது அதே மாதிரி வேறு. இப்போ வைடாக ஸ்மைல் பண்ணுறது மீன்ஸ் ஸ்மைலிங்லேயே கொஞ்சம் நல்லா, இப்போ யாராவது இந்த லெசனில் வந்து எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் யாராவது ஒரு காமெடியான இதெல்லாம் கேட்குறப்ப நம்ம எப்படி ரொம்ப சிரிப்போம் இல்லையா, அதை தான் நம்ம வைட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பஸ்ஸிங், BUZZING, பஸ்ஸிங். பஸ்ஸிங் மீன்ஸ் த சவுண்ட் விச் மேக்ஸ் த பீஸ் இருக்கலாமா, பீஸ் வண்டு இல்லாட்டி இந்த தேனி இந்த மாதிரியான இதெல்லாம் என்ன பண்ணுவோம், அது பறக்கிறப்ப ஒரு சவுண்டு கேட்கும் பார்த்துருக்கீங்களா, ஒரு மாதிரி ஹம்மிங் சவுண்டு, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த போயமில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். திஸ் போயம் போர்ட்ரேட்ஸ் த பியூட்டி ஆஃப் வில்லேஜ். திஸ் போயம் போர்ட்ரேட்ஸ் த பியூட்டி ஆஃப் வில்லேஜ். இந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த போயம் ஆல்சோ டிஸ்கிரைப்ஸ் த டே அண்ட் நைட் சீன் ஆஃப் த வில்லேஜ், அதாவது அந்த வில்லேஜ் வந்து பகலில் எப்படி இருக்குது, பிஸியாக இருக்குது, நைட்டில் எப்படி சைலண்ட் அண்ட் டார்க்காக இருக்குது. ஆல்சோ அந்த வில்லேஜ் பீப்புள் வந்து பகலில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, நைட்டில் என்னெல்லாம் பண்ணுறாங்க, அதுதான் நமக்கு இந்த போயமில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைமிங் ஸ்கீம் ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே இன்னொரு இதுக்கு முன்னாடி போயமில் நம்ம பார்த்துருக்கோம். ரைமிங் ஸ்கீம்னால் என்னது,
ஒரு போம் படிக்கிறப்போ ஒரு லைனில் எண்ட் ஆஃப் த வேர்ட்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், சிமிலராக இருக்குது அப்படின்னா நம்ம அது ரைமிங் ஸ்கீம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பிரைட் லைட், ஃபஸ்ட் லைனில் பிரைட், செகண்ட் லைனில் லைட். ஸோ பிரைட் அண்ட் லைட் சேம் சவுண்ட் வருது இல்லையா, சிமிலர் சவுண்டாக இருக்குது நம்ம இந்த வேர்டை ரீட் பண்ணுறப்போ. ஸோ இதைத்தான் நம்ம ரைமிங் ஸ்கீம்னு சொல்கிறோம். பிரைட் லைட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை நம்ம ஏன்னு மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டான்ஸ் லேண்ட், ஸ்டான் லேண்ட் இது ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்குது, பட் ஏ அந்த முன் ப்ரீவியஸ் லைன்ஸில் நமக்கு மேட்ச் ஆகலை. ஸோ இதை நம்ம பி பின்னு மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, ரன், ஃபன், ஏர்ன், ரிட்டர்ன் இது எல்லாமே இந்த நாலு வேர்டுமே எப்படி இருக்குது, சிமிலராக இருக்குது, பட் ஏ கூடையோ இல்லை பி கூடவோ நமக்கு மேட்ச் ஆகலை. ஸோ இது நாலுமே நம்ம என்னென்னு போடணும், சிசிசிசி. ஸோ இப்போ இந்த நாலுமே சேமாக வந்துருந்துச்சுன்னா நம்ம ஏஏஏஏன்னு போட்டிருப்போம். பட் பிரைட் லைட் சிமிலராக இருக்குது, ஸ்டான்ஸ் லேண்ட் சிமிலராக இருக்குது, பட் இது ரெண்டும் வந்து மேட்ச் ஆகலை அப்படிங்கிறதுனால நம்ம ஏஏபிபி போட்டோம். இங்கே ரன், ஃபன், ஏர்ன், ரிட்டர்ன் இது எல்லாமே எப்படி இருக்குது, சிமிலராக இருக்கிறதுனால நாலுமே நமக்கு சி தான். ஸோ இப்போ ஒரு க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணுறப்ப உங்களுக்கு ரைமிங் ஸ்கீம் என்னென்னு கேட்டாங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஏஏபிபி ஃபர்ஸ்ட் ஃபோர் லைனுக்கான ரைமிங் ஸ்கீம் நம்ம மென்ஷன் பண்ணோம்னா போதும். பட் பர்டிகுலர் பேராகிராஃப் கொடுத்துட்டாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃப் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பேராகிராஃபுக்கு என்ன ரைமிங் ஸ்கீம் அப்ளிகபிளாக இருக்கோ அதைத்தான் நீங்கள் போடணும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு போயம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவோம், என்ன பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி, அந்த போயமோட மெயின் ஐடியா, சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. நெக்ஸ்ட் நம்ம அதை பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒர்க் என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஒர்க் கிராஃபிக் ஆர்கனைசர். கிராஃபிக் ஆர்கனைசர் போடுவோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? இப்போ நம்ம மெயின் ஐடியாஸ் பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்க்கலாம். மெயின் ஐடியா ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் பாருங்கள், டைட்டில் ஆஃப் த போயம் என்னம்மா, டைட்டில் ஆஃப் த போயம் த வில்லேஜ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் த மெயின் ஐடியா ஆஃப் தி போயம், இந்த போயமோட மெயின் ஐடியா என்னன்னு கேட்குறாங்க. மெயின் ஐடியா என்னது, த போயம் இஸ் அபவுட் த டே அண்ட் நைட் சீன் ஆஃப் எ வில்லேஜ். இம்பார்ட்டண்ட்டாக அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டே அண்ட் நைட் ஆஃப் த வில்லேஜ் சீனை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் ஐடியா அதுதான். நெக்ஸ்ட் சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸ்னு ஒன்று பார்ப்போம், அதில் ஜஸ்ட் கீவேர்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். அதில் நம்ம இங்கே என்னென்ன கீவேர்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா வில்லேஜ், சன்ஷைன்ஸ், yellow mustard, grinning faces, silent, dark, asleep, tired heads இதெல்லாம் நம்ம என்ன எடுத்துக்கலாம், சப்போர்ட்டிங் டீட்டெயில்ஸாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரைமிங் ஸ்கீம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, வொக்கபுலரி வேர்ட்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம எங்கே போகலாம், அந்த கிராஃபிக் ஆர்கனைசருக்கு போய்க்கலாம். உங்களோட ஒர்க் ஷீட் புக் எடுத்துக்கோங்க, ஒர்க் ஷீட் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 15 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயு த வின் போயமுக்கு கீழே அந்த டேப்லெட் காலம் நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம எல்லா போயமுக்குமே நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஃபில் பண்ணி தான் ஆகணும். சப்போஸ் உங்களுக்கு புக்கில் ஸ்பேஸ் 10 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட நோட்டில் இந்த மாதிரி டேப்லெட் காலம் வந்து போட்டுக்கோங்க. ஐ சி, ஐ ஹியர், ஐ ஸ்மெல், ஐ டேஸ்ட், ஐ ஃபீல் அண்ட் டச் இது எல்லாமே வர மாதிரி போட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ஒரு போயமுக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இந்த போயமை நான் உங்களுக்கு இப்போ போயம் வந்து எதை பற்றின்னு சொல்லியாச்சு, ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ் பற்றி. இந்த நீங்கள் யோசிச்சு பார்க்குறீங்க, கண்ணை மூடி என்ன பண்ணுறீங்க, இந்த போயம் பற்றி நீங்கள் யோசிக்கிறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சர் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இல்லையா, இது எல்லாமே உங்களுக்கு கண் முன்னாடி வரும். இந்த எல்லோ மஸ்டர்ஸ், இந்த ஃப்ளாஸ் ஞாபகம் வரும், இந்த ஹவுஸ் ஞாபகம் வரும். நெக்ஸ்ட்டு அந்த நாய் அதாவது டாக் வந்து பாக் பண்ணாது அதெல்லாம் சொன்னால அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். டாக்கு வந்து பார்ப்பீங்க நீங்கள், கவுவெல்லாம் வந்து உங்களுக்கு கண் முன்னாடி வரும், பீப்புளெலாம் கண் முன்னாடி வருவாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும், சம் சவுண்ட்ஸையும் நம்மளால் கேட்க முடியும். பஸ்ஸிங்னா என்ன சொன்னேன், அதாவது இந்த பீஸ் எல்லாம் வந்து பறக்கிற இப்போ வர்ற சவுண்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம், பஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு ஹம்மிங் சவுண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ அதெல்லாம் உங்களுக்கு அந்த சவுண்ட் மேபி உங்களால் ஃபீல் பண்ண முடியலாம் அதை நீங்கள் யோசிக்கிறப்போ. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலம் போட்டுட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐசி அப்படிங்கிற இதில் நம்ம என்னமா ஃபில் பண்ண முடியும், இதில் நீங்கள் என்ன பார்க்க முடிஞ்சுது, சீல வந்து நம்மளால் பியூட்டிஃபுல் வில்லேஜை வந்து பார்க்க முடிஞ்சுது, இந்த எல்லோ மஸ்டர்ட் இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் மேபி உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஹவுஸ் வியூ ஆகிருக்கலாம், இல்லை பீப்புள் வந்து வியூ ஆகிருக்கலாம்,
ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் வியூ ஆகுதோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியர், அதாவது உங்களுக்கு என்ன கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சில்ட்ரன்லாம் வந்து எப்படி இருக்காங்க, ஸ்கூல் போகிற சில்ட்ரன் வந்து சவுண்டாக லாஃப் பண்ணுறது இந்த மாதிரியான சவுண்ட்ஸ்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா. அப்போ லாஃப் அப்படிங்கிற சவுண்டை நம்மளால் கேட்க முடிஞ்சுது. டேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டேஸ்ட் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபீல் பார்த்திங்கன்னா என்னது, ஃபீல் அப்படிங்கிறது வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹங்க்ரி நம்ம எழுதலாம். வேலைக்கு போகிற ஒர்க்குக்கு போகிற பேரண்ட்ஸ்லாம் வந்து ரிட்டர்ன் ஆகிறப்ப எப்படி இருக்காங்க, ரொம்ப டயர்ட் அண்டு ஹங்க்ரியாக இருக்காங்க இல்லையா. ஸோ ஹங்க்ரி அப்படிங்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஹங்க்ரி, ஃபீல் அப்படிங்கிற இதில் ஹங்க்ரி. ஸ்மெல்ல பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஸ்மெல் பண்ண முடியும், மேபி இந்த ஃப்ளாரோட ஃப்ராக்ரன்ஸை நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியலாம். ஸோ அங்கே என்ன எழுதிக்கிங்கன்னா எல்லோ மஸ்டர்ட், ஸ்மெல் அப்படிங்கிறதுல எல்லோ மஸ்டர்ட் அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த போம் வந்து அவ்வளோதான். இப்போ ஒர்க் ஷீட் எடுத்துக்கோங்க, பேஜ் நம்பர் 25ல் நம்ம வொகாபுலரி வேர்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு சைட் வேர்ட்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு சைட் மீனிங் கொடுத்து நம்மளை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ பஸ்ட்லிங், ஃபஸ்ட் வேர்ட் என்னது, பஸ்ட்லிங், BUSTLING, பஸ்ட்லிங். பஸ்ட்லிங்கோட மீன் நம்ம என்னமா பார்த்தோம், அதாவது ஒரு பிளேஸ், ஒரு பர்டிகுலர் பிளேஸ், ஏதோ ஒரு மார்க்கெட் இல்லாட்டி ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அந்த பிளேஸ் வந்து எப்படி பிஸியாக அண்ட் ரஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னோம், பஸ்ட்லிங் அப்படின்னு சொன்னோமா. ஸோ இங்கே பாருங்கள், மூவிங் இன் அண்ட் எனர்ஜெட்டிக் அண்ட் பிஸி வே. ஸோ பஸ்ட்லிங் அப்படிங்கிறத இது கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு நம்ம மீனிங் பார்த்தோமா, எ தின் த்ரெட் ஆஃப் சம்திங் அப்போ இங்கே மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரின்னிங், GRINNING, கிரின்னிங் மீன்ஸ் ஸ்மைலிங் வைட்லி. நெக்ஸ்ட் சைலண்ட் மீன்ஸ் குவைட். பஸ்ஸிங், மேக் எ லோ கண்டினியூஸ் ஹம்மிங் சவுண்ட். ஸோ பஸ்ஸிங் அப்படிங்கிறது இங்கே மேட்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் 21, டிக் த கரெக்ட் ஆன்சர்ஸ் ஃபார் த கிவன் க்வெஷ்சன்ஸ். இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் யூ ஹியர் பஸ்ஸிங். பஸ்ஸிங் சவுண்டை நமக்கு எங்கே ஹியர் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், பீஸ். செகண்ட் ஒன், ஏ சைலண்ட் லைப்ரரி. நெக்ஸ்ட் ட்ரெயின் என்ஜின். ட்ரெயின் என்ஜினில் நம்ம போய் கேட்க முடியுமா, நோ. சைலண்ட் லைப்ரரியில் நோ. ஸோ ஆன்சர் இஸ் பீஸ், BEES, பீஸ். பீஸ் தான் பறக்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த ஹம்மிங் சவுண்ட் வந்து நமக்கு கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் கேன் பி கம்பேர்ட் டு எ ஸ்ட்ராண்ட். ஸ்டாண்ட்னா என்ன சொன்னேன் நான், அதாவது தின்னாக இருக்க த்ரெட்டை தான் நம்ம சொன்னேன் இங்கே பார்த்தோம் இல்லையா, எ தின் த்ரெட் ஆஃப் சம்திங் அப்படின்னா தின் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு திங் வந்து நமக்கு மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்க்குறப்போ வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது நம்ம பிளாஸ்டிக்ஸில் சில்வர்ஸில் இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம், எங்கேயும் நம்ம த்ரெட்டில் பார்த்துருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா என் எலஃபன்ஸ் இயர்ஸ், நோ. ஸோ ஆன்சர் இஸ் வூல். வூல் மீன்ஸ் இந்த பெட்ஷீட்ஸ், லைக் கம்பளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வூல். ஸோ அது எதுலேயும் மேட் பண்ணியிருப்பாங்க, த்ரெட் மாதிரியான ஒரு உலன் த்ரெட்டில் தான் நமக்கு மேக் பண்ணியிருப்பாங்க, அதனால் ஆன்சர் இஸ் வுல். நெக்ஸ்ட், அமாங் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ் கேன் யூ சி பஸ்ட்லிங். பஸ்ட்லிங்னா வந்து ஒரு பிஸியான பிளேஸை தான் நம்ம பஸ்ட்லிங்னு சொல்கிறோம். அந்த இடத்த நீங்கள் வந்து எங்கே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஏ கிரிக்கெட் பிச். நெக்ஸ்ட், ஏ மியூசியம். நெக்ஸ்ட், ஏ ட்ரெயின் ஸ்டேஷன். மியூசியம் வந்து நமக்கு வராது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிச்சில் நமக்கு அவ்வளோவா இருக்காது. ட்ரெயின் ஸ்டேஷன், இதையோடு இதை கம்பேர் பண்ணுறப்ப ட்ரெயின் ஸ்டேஷன் எடுத்துகிட்டிங்கன்னா என்னவாக இருக்கும், எப்போவுமே ஒரு மந்தில் 30 டேஸ் 31 டேஸ் இருக்குதுன்னா இயரில் எல்லா டேஸ்லேயுமே நமக்கு எப்படி தான் இருக்கும், ஒரே ரஷ்ஷாகவும் பிஸியாகவும் தான் இருக்கும். ஸோ நம்ம ஆன்சர் எதுவும் எடுத்துக்கலாம், ஏ ட்ரெயின் ஸ்டேஷன். பஸ்லிங் அப்படிங்கிற பிளேஸை மேட்ச் பண்ணுற எதுனா ஏ ட்ரெயின் ஸ்டேஷன். நெக்ஸ்ட், த வில்லேஜோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் வந்து நம்ம டுமாரோ கிளாஸில் ஃபில் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கிராமர் செக்ஷனில் என்ன பார்த்துட்ருந்தோம் அப்படின்னா க்வெஸ்சன் டேக் நம்ம இப்போது ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஓகேவா.
இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட் ரீடர் புக்கில் பேஜ் நம்பர் 25 எஸ்ஆர் நம்பர் 20 Question tags. Question tags are short questions or phrases that we put at the end of a telling sentences to ask a yes or no questions. அதாவது question tags அப்படின்னா என்னென்னா ஒரு சென்டென்ஸ்க்கு லாஸ்ட்ல எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் இருக்க ஷார்ட் கொஷினை தான் நம்ம கொஷின் டேக் அப்படின்னு சொல்கிறோம். கொஷின் டேக்கோட ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எப்படி இருக்கணும், ஷார்ட் ஃபார்மில் தான் நம்ம இங்கே எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் நாட் அப்படிங்கிறத நம்ம ஃபுல் ஃபார்மாக எழுதக்கூடாது. ஆரின்ட் ஆர் நாட் அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதியிருக்கோம், ஆரின்ட் அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கொஷின் மார்க் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சென்டென்சஸ். இஃப் த சென்டென்ஸ் இஸ் பாசிட்டிவ் தென் த கொஷின் டேக் வில் பி நெகட்டிவ். அதாவது சென்டென்ஸ் நமக்கு பாசிட்டிவாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம மேக் பண்ணுற கொஷின் டேக் நெகட்டிவாக இருக்கணும். கொஷின் டேக் நெகட்டிவாக இருக்கணும். இதே நமக்கு கொஷின் சென்டென்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம டேக் வந்து பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணணும். அதுக்கு தான் நமக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ நீங்கள் இங்கே சொன்னேன் இல்லையா, அந்த வேர்ப் வந்து நம்ம ஆர் நாட் அப்படின்ட்டுருக்கிறத நம்ம ஆரின்ட்டு நீங்கள் எழுதுறது பாருங்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னு. நாட்டுக்கு பதிலாக என் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் இ போட்டு டீ போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா, இங்கே பாருங்கள். யூ ஆர் கம்மிங் வித் மீ டு த மார்க்கெட். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது. எப்படி நம்ம பாசிட்டிவாக இருக்குது இல்லை நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா நமக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ யூ ஆர் கம்மிங் வித் மீ த மார்க் வித் மீ த வித் மீ டு த மார்க்கெட். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இது சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க, நெகட்டிவில் நமக்கு டேக் க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே வேர்ப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வேர்ப் இருக்குது. இங்கே ஹெல்பிங் வேர்ப் இருக்குது, கம்மிங் அப்படிங்கிற மெயின் வேர்ப்பும் இருக்குது. நமக்கு ஹெல்பிங் வேர்ப் இருக்கிற பட்சத்தில் நம்ம ஹெல்பிங் வேர்ப்பை தான் எடுத்துக்கணும். ஆர் ஏஆர்இஆர் அப்படிங்கிறது நமக்கு ஹெல்பிங் வேர்ப். அப்போ ஆர் இது கூட நம்ம என்ன பண்ணணும், நாட் ஆட் பண்ணணும். பிகாஸ் த சென்டென்ஸ் இஸ் பாசிட்டிவ் ஸோ நம்ம டேக் வந்து நெகட்டிவாக க்ரியேட் பண்ணுறதுனால நம்ம நாட் ஆட் பண்ணணும். நாட்டை வந்து நம்மளால் ஃபுல்லாக என்ஓடி நாட் அப்படின்னு யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம ஆரின்ட் ஆரின்ட்னு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் முன்னாடி இருக்கிறது ப்ரனவுன் வந்து நமக்கு யூ இருக்குது, ஒய் ஓயு யூ இருக்குது. ஸோ ஆரின்ட் யூ கொஷின் மார்க் நம்ம ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் பாருங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸில் வந்து இருக்கிறனால நம்ம பாசிட்டிவ் டேக் வந்து க்ரியேட் பண்ணுறோம். யூ ஆர் நாட் கம்மிங் வித் மீ டு த மார்க்கெட். ஸோ ஹியர் நாட் அப்படிங்கிற வேர்ட் வந்திருக்கு. நாட் அப்படிங்கிறது நமக்கு நெகட்டிவ் வேர்ட். ஸோ நம்ம டேகை பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணுறோம். ஆர் அப்படிங்கிற நமக்கு என்ன இது இருக்குது, ஹெல்பிங் வேர்ப் இருக்குது. நெக்ஸ்ட் யூங்கிற ப்ரனவுன் இருக்குது. ஸோ ஆர் யூ. நெக்ஸ்ட் பாருங்கள் ரூல் டூ, த சென்டென்ஸ் ஹேஸ் எ ஹெல்பிங் வேர்ப் ஆர் மாடல் வேர்ப். ஹெல்பிங் வேர்ப் மீன்ஸ் என்ன அப்படின்னா இஸ், ஆர், வாஸ், வேர், ஹாவ், ஹேஸ், ஹேட், வில், இதெல்லாம் என்னது நமக்கு ஹெல்பிங் வேர்ப். மாடல் வேர்ப் அப்படின்னா ஷுட், குட், வுட், ஷேல், ஷுட் இந்த மாதிரி வரதெல்லாம் என்னது நமக்கு மாடல் வேர்ப்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிளில் யூ ஆர் கம்மிங் வித் மீ டு த மார்க்கெட் ஆர் இன்டியூன் நம்ம போட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா யூ மஸ்ட் கம் வித் மீ டு த மார்க்கெட். அப்போ இங்கே மஸ்ட் அப்படிங்கிற மாடல் வேர்ப் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது என்னது ஹெல்பிங் வேர்ப், இங்கே மாடல் வேர்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடல் வேர்ப் இல்லாட்டி ஹெல்பிங் வேர்ப் வந்துச்சுன்னா நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும், அதில் என்ன வேர்ப் கொடுத்துருக்கோம் அதை தான் யூஸ் பண்ணிக்கணும். மஸ்ட் அப்படிங்கிற மாடல் வேர்ப் வந்துக்கனால மஸ்ட். இந்த சென்டென்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கிறனால நம்ம நெகட்டிவாக டேக் க்ரியேட் பண்ணணும். ஸோ நாட் ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ப்ரனவ் யூ, நெக்ஸ்ட் கொஸ்டின் டேக் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, அப்போ மஸ்ட் இன்ட் யூ. நெக்ஸ்ட் பாருங்கள் ரூல் நம்பர் 3, த சப்ஜெக்ட் இஸ் எ ப்ரனவுன். த சப்ஜெக்ட் இஸ் எ ப்ரனவுன் ஃபர்ஸ்ட் இருக்குது இல்லையா, அதை தான் நம்ம சப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அந்த சப்ஜெக்ட் எதுவாக வந்திருக்கோ, ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட், இந்த ப்ரனவுன் தான் நமக்கு மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி ஹி ஷி இட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி ரமேஷ், ஸ்டூடெண்ட்ஸ், ஃபாதர் இந்த மாதிரியான நேம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள் யூ வில் கம் வித் மீ டு த மார்க்கெட். இங்கே வில் அப்படிங்கிற வேர்ப் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, ஹெல்பிங் வேர்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த வேர்பை எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் இது கூட நம்ம நாட் ஆட் பண்ணணும் பிகாஸ் இங்கே வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வில் நாட் அப்படிங்கிறது நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா வோன்ட்
WONT won't னு நமக்கு change ஆகும் so will not எப்படி change ஆகும் won't are not எப்படி change ஆகும் aren't must not mustn't okay next பாருங்க if there is no helping verb or modal verb இவ்வளவு நேரமா நமக்கு helping verb is or was வேற ஏதோ ஒரு helping verb இருந்துச்சு அது இல்லாத சமயத்துல நமக்கு must should could அப்படிங்கற மாடல் verb கொடுத்திருந்தாங்க சப்போஸ் ஒரு சென்டென்ஸ்ல எந்த verb மே கொடுக்கல அப்படிங்கறப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சென்டென்ஸ் பார்த்து ரீட் பண்ணனும் நெக்ஸ்ட் அதுல verb ஒரு மெயின் verb கொடுத்திருப்பாங்க இல்லையா அந்த மெயின் verb வந்து பிரசன்ட்ல இருக்குதா பாஸ்ட்ல இருக்கா இல்ல ஃபியூச்சர்ல இருக்கானு பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சென்டென்ஸ் அந்த word வந்து பிரசன்ட் டென்ஸ்ல இருந்துச்சு அப்படினா do or does யூஸ் பண்ணனும் எப்ப do யூஸ் பண்ணனும் அப்படினா ப்ளூரல் ப்ரோனவுன் ப்ளூரல் ப்ரோனவுன் என்ன அப்படினா ஐ வி யூ தே இதனால வந்துச்சு அப்படினா ப்ளூரல் ப்ரோனவுன் அப்போ நம்ம அது வரப்ப என்ன பண்ணனும் do யூஸ் பண்ணனும் நெக்ஸ்ட் he she it இத ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி வந்துருச்சுனா நம்ம does யூஸ் பண்ணனும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதே அந்த verb past tenseல கொடுத்திருந்தாங்க அப்படினா did யூஸ் பண்ணனும் ஃபியூச்சரில் கொடுத்துருந்தாங்கன்னா வில் டூ யூஸ் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிளாக அங்கே சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இது பாஸ்டில் கொடுத்துருக்காங்க ஷீ வெண்ட் வித் மீ டு த மார்க்கெட் வெண்ட் அப்படிங்கிறத நமக்கு இங்கே வேர்ப் அது எந்த இதில் இருக்குது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா டென்ஸ் படிக்கல நம்ம படிச்சிருப்போம் கோ வெண்ட் கான் ஸோ வெண்ட் அப்படிங்கிறது நமக்கு பாஸ்ட் டென்ஸ்னு தெரியும் பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறனால நம்ம இங்கே டேக் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம் டிட் யூஸ் பண்ணியிருக்கோம் அட் த சேம் டைம் இங்கே நெகட்டிவ் சென்டென்ஸாக இல்லாதனால நம்ம நாட் ஆட் பண்ணுறோம் அப்போ டிட் நாட் அப்படிங்கிறது டிடின்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு ப்ரனவுன் ஷீ கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அப்படி எழுதியாச்சு நெக்ஸ்ட் பாருங்கள் ஷீ கோஸ் வித் மீ டு த மார்க்கெட் கோஸ் அப்படிங்கிறது எதுமா ஏன் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கப்போ தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட் இது மூணில் ஏதாவது ஒரு ப்ரனவுன் வந்துச்சு அப்படின்னா நம்ம வேர்ப் கூட எஸ் ஆட் பண்ணி எழுதுவோம்னு நம்ம கிராமரில் படிச்சிருப்போம் டென்சஸ் படிக்கிறவ படிச்சிருப்போம் இல்லையா அப்போ இங்கே கோஸ் வந்திருக்கிறதுனால நம்ம டஷ் யூஸ் பண்ணுறோம் ஷீ அப்படிங்கிற கோஸ் அண்டு ஷீ அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கிறனால டஷ் யூஸ் பண்ணுறோம் அப்போது நாட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம்னா இங்கே பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்குது டஸ் நாட் அப்படிங்கிறது டஸ்இன்ட்னு சேஞ்ச் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு சி ஷீ அப்படிங்கிற ப்ரோனவுன் நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ க்வெஸ்சன் மார்க் ஆட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு They go with me to the market. Here go. Go அப்படிங்கிறத நமக்கு verb. இது என்ன வேர்பாக இருக்குது அப்படின்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது இந்த வேர்ப் என்னவாக இருக்குது ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்குது ஸோ ப்ரெசன்ட் ஃபார்ம்லேருந்து நம்ம என்ன பார்த்தோம் டூ இல்லாட்டி டஸ் பார்த்தோம் இங்கே தே அப்படிங்கிறது நமக்கு என்னது ப்ளூரல் ப்ளூரல் ப்ரனவுன் வந்துருக்கிறனால நம்ம டூ யூஸ் பண்ணுறோம் இதே வந்து சிங்குலர் ப்ரனவுன் ஹீ ஷீட் வந்துருந்துச்சுன்னா நம்ம டஸ் யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே முன்னாடி பார்த்தோம் இப்போ தே கோ கோக்கு பதிலாக நம்ம டூ யூஸ் பண்ணணும் டூ நாட் ஆட் பண்ணுறதுனால இது டு நாட் அப்படின்னு ஆயிடுது சாரி டு நாட் அப்படிங்கிறது டோன்ட்னு ஆயிடுது டோன்ட் தே சப்ஜெக்ட் வந்து தே இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் ஷீ வில் கோ வித் மீ டு த மார்க்கெட் ஹியர் வில் கோ அப்படிங்கிறத நமக்கு வேர்ப் வில் கோ அப்படிங்கிறது நம்ம எப்படி ஆகும் வில் நாட் அப்படின்னு ஆட் பண்ணுவோம் வில் அப் வில் நாட் வந்து வோன்ட்னு சேஞ்ச் ஆகும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா அப்போ வோன்ட் ஷீ வோன்ட் ஷீ ஓகே நெக்ஸ்ட் ரூல் நம்பர் ஃபைவ் பாருங்கள் ஐ ஆம் இன் த சென்டென்ஸ் இஃப் த சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஐ ஆம் தென் த க்வெஸ்சன் டேக் ஸ்டார்ட்ஸ் வித் ஆர் நீ பாருங்கள் ஐ ஆம் இங்கேயெல்லாம் வந்து வேறு வேர்ப் வந்துச்சு இல்லையா ஈஸ் வாஸ் வேர் மஸ்ட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு மெயின் வேர்ப் இந்த மாதிரி வந்துச்சு இங்கே பாருங்கள் ஐ ஆம் ஆம் அப்படிங்கிற வேர்ப் கொடுத்துருக்காங்க ஐ ஆம் கம்மிங் வித் யூ டு த மார்க்கெட் இங்கே ஆம் அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம ஆம் நாட் ஐயில் யூஸ் பண்ணக்கூடாது ஆமுக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆர் அப்படிங்கிற வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணும் அப்போ ஆர் நாட் அப்படிங்கிறது நமக்கு ஆரின்னு சேஞ்ச் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் ப்ரனவுன் ஐ ஸோ ஆரின்ட் ஐ இப்போது நான் சொல்லிகிட்டே இருக்க ஆஃப் அண்ட் க்வெஸ்சன் மார்க் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் இஃப் தேர் இஸ் நோ ப்ரனவுன் இன் த சப்ஜெக்ட் அதாவது சப்ஜெக்ட் அப்படின்னு என்னதுமா அந்த ஸ்டார்டிங் இது தான் நம்ம வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் அந்த சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக ப்ரனவுன் கொடுத்துருக்காங்க என்னென்ன ப்ரனவுன் நம்ம பார்த்தோம் இல்லையா ஹீ ஷீட்டு ஐ வி யூ தே இந்த மாதிரி ப்ரனவுன் கொடுத்துருந்தாங்க
In case அந்த இடத்துல வந்து pronoun எதுவும் கொடுக்கல. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சென்டென்ஸ் பாருங்கள், மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கம்மிங் வித் மீ டு த மார்க்கெட். ஸோ ஹியர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஹீ ஷீ இட் அப்படிங்கிற மாதிரி எந்த ப்ரனவுனும் ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு கொடுக்கல. ஸோ இது எந்த ப்ரனவுனோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, மை ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி கொடுத்துருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இது ஒரு ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ப்ளூரல் ஃபார்மில் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், தே தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ப்ளூரலாக இருந்துச்சுன்னா தே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆர் அப்படிங்கிற ஹெல்பிங் வேர்ப் இருக்குது, ஆர் இன்ட் தே. இங்கே மை ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக தே யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா இது ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. மை ஃப்ரெண்ட்ஸ், மை ஃப்ரெண்ட் இல்லை மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே தே போட்டாச்சு. இதே இந்த இடத்துல ஒரு நேம் ரமேஷ், சுரேஷ், ஏதோ ஒரு ராஜா, ஏதோ ஒரு நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இங்கே ஹீ யூஸ் பண்ணியிருப்போம், ஏன்னா அது ஒரு பாய் நேம். ஸோ நம்ம இங்கே ஆர் இன்ட் ஹீன்னு யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை ஹீ இங்கே வந்து ஈஸ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இதே வந்து ஒரு ஃபீமேல் நேம் லலிதா, கீதா, இது ஒரு நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இங்கே ஷீ யூஸ் பண்ணியிருப்போம், சப்ஜெக்ட் வந்து ஷீ யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு அனிமல் இல்லாட்டி ஒரு திங்கோட நேம், கவ் இல்லை ஸ்கேல் பென்சில் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம இங்கே இட் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, இப்போ க்வெஸ்சன் டேக்னா என்னென்ன நம்ம பார்த்தாச்சு, ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம், ஜஸ்ட் இன்றைக்கி நம்ம ரிவிஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒர்க் ஷீட்ஸில் நிறையா க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு க்வெஸ்சன் டேக் பற்றி பெட்டர் ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் ஒர்க் ஷீட்ஸில் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க, அந்த மெயின் ஐடியாஸ் அண்டு அந்த கிராஃபிக் ஆர்கனைசர் வந்து நோட்டில் ட்ரா பண்ணுங்கள். ஹோம்ஒர்க்லாம் கொடுத்தா ப்ராப்பராக சென்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரைடே எல்கா கிளாஸ் வந்து இருக்காது, வீக்லி 4 கிளாஸஸ் தான் எல்கா. ஓகேவா, ஓகே, டுடேஸ் கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ ஆல்.